எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம வந்து நேத்தே சொல்லியிருந்தோம், நம்மளோட உண்டியலை ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. உண்டியலோட கீ வந்து எப்போவுமேவும் என்கிட்ட நான் வச்சுருக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கே தெரியாமல் ஒழிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுருங்க. நம்ம வந்து எந்த ரூமாச்சும் வந்து வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லையா, அந்த ரூமில் போய் இந்த கீயை வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ரூமுக்கே அடிக்கடி நம்ம போக மாட்டோம். ஸோ இதை எடுத்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதும் தோணாது. இல்லை எந்த பொருளை வந்து உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டீங்களோ, அடிக்கடி யூஸ் பண்ணாத இது இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இதை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கீ வந்து எங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தோணாது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அதுக்கடுத்து இந்த அமௌண்ட்டை எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். ஸோ வந்து இந்த கீ இருக்க உண்டியில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்றதுக்கு சொல்கிறேன் நான். எல்லாத்துக்குமே நம்மளோட மனசு தான் ஃபஸ்ட்டு காரணம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பணத்தை நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு நினச்சா மட்டும்தான் எடுக்க மாட்டோம், இல்லாட்டி எங்கே இருந்தாலும் நம்ம போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள நம்ம வந்து சேமிக்கணும், இது வந்து இதுக்காக தான் நம்ம சேமித்தோம், அதுக்காக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே உங்களோட மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நம்மளோட எண்ணங்களுக்கு வேல்யூ இருக்குது, அது நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது தான். எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கிட்ட பேசுகிற இருந்தாலும் சரி, எதிர்மறையா எதையும் பேசாதீங்க. பேசுறவங்க பேசதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. நம்ம போக வேண்டியது எவ்வளவோ இருக்கு. யாரோ ஏதோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஸ்டாப் ஆயிட்டோம்னு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பதில் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காக தான், நீங்கள் உங்களுக்காகவும் உங்களோட குடும்பத்துக்காகவும் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அதனால் எந்த ஒரு விஷயமா நீங்கள் நினச்சாலும் பாசிட்டிவாக மட்டுமே திங்க் பண்ணுங்கள். எப்பவும் பாசிட்டிவாக இருக்கணும் நீங்கள் அப்படின்றதுக்கு தான் நான் இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம உண்டியில் ஓப்பன் பண்ணிடலாமா? வாங்க உண்டியில் ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குரு சமை பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். திரும்பியும் வந்து நான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து 1000 ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்பி ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். நேற்று வந்து நான் போட்ட வீடியோவுக்கு எல்லாருமே நிறைய எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணணும், போடணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஆசைகள் வருது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓடாது. இதில் பேட்டரி போட்டுட்டு இந்த இடம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து கிளாக் இருந்துச்சு அப்படின்னா அது ஓடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தடவை உண்டியில் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கிற அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறமா இதில் கிளாக் போட்டுட்டு லாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இப்போதைக்கு பேட்டரி இல்லை. ஸோ நான் பேட்டரி போட்டுருவேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம உண்டியில் என்றைக்காச்சும் ஓப்பன் பண்ணுறது உங்கள்கிட்ட காட்டினேன் அப்படின்னா அன்றைக்கி இந்த மணி வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாமா? என்னோட சேமிப்பு எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். பல்க் அமௌண்ட் போட்டிருக்கேன், எப்படின்னு தெரில. நான் எனக்கு இந்த தடவை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட மாமா அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போம்போது வீட்டு செலவில் வந்து மிச்சம் பண்ணது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 7000 பட்ஜெட் அதில் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் தான் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் போட்டதை நம்மளே மறந்துடணும். நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கணும்னு தான் தோணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் மறக்க முடியுமோ அந்த அளவு நீங்கள் மறந்துடுங்க. காசு போட்டது நம்மளுக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு தான் அந்த உண்டியில் வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. எதுக்காக ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஜிஆர்டிக்கு ஒரு நாள் பிளான் பண்ணி போகலாம். என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும். ஸோ அவங்க என்றைக்கு ஃப்ரீயாக இருக்காங்களோ அன்னைக்கு நம்ம ஜிஆர்டி போய் நம்மளோட ஒரு சவரனுக்கான கோல்டு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து
கிஃப்ட் இன்னும் கொடுக்கலன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிஃப்டாவது கொடுக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைனில் ஓப்பன் பண்ணது, அமௌண்ட்டும் கரெக்டாக பே பண்ணல, பார்க்கலாம். போகும்போது அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாங்க அப்படின்றது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளாம் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ போனதுக்கப்புறமா அதை எப்படி அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. மேக்ஸிமம் புது புது நோட்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து புது நோட் இருந்துச்சு அப்படின்னா அது செலவு பண்ணுறதுக்கு தோணாது. எப்படியும் செலவு தான் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி தான் இதுலேயும் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் பர்ஸில் வச்சுருந்தா கூட அதை வந்து நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சொன்னேன் இல்லையா, ஏதாச்சும் ஒரு தேவை வரும்போது மட்டும்தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நான் வந்து அதை எடுக்க மாட்டேன். இதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். நிறைய பேர் நேற்று கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்களால் சேமிக்கவே முடியலை என்னதான் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கையில் இப்போது 5 ரூபாய் இருந்தாலும் சரி, 1 ரூபாய் இருந்தாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அது மாதிரி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு மாதத்துக்கு ஃபஸ்ட்டு 50 ரூபா சேவ் பண்ணாலும் நீங்கள் சேமிச்சது தானே. இப்படி சின்ன சின்னதாக சேமிக்கிறது தான் ஒரு நாள் பெருசு பெருசாக சேமிக்க வரும். நான் என்னோடய சேமிப்பு பழக்கம் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பா வந்து எனக்கு 2 ரூபாய் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. அதுக்கடுத்து நான் பாலிடெக்னிக் போனப்போ 10 ரூபாய் கொடுப்பாங்க. இப்படியே தான் அடுத்து நான் வேலைக்கு போகும்போது எனக்கு ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்க கொடுக்குற காசை வந்து எனக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணாமல் அதை சேர்த்து சேர்த்து வச்சு அது என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் அப்பாவுக்கு எப்பயாவது தேவைப்படும் இல்லையா எமர்ஜென்சியாக, அப்போ அவங்களுக்கே கொடுத்துருவேன். திருப்பி கொடுத்தாலும் திரும்பி என்னைக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் கொடுப்பேன். கொடுத்தா வாங்கிக்குவேன், கொடுக்காட்டி என்ன பண்ணுறது, அப்பா தானே. அதே மாதிரி தான் இப்போ என் மாமாக்கிட்டேயும் எனக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ இனிமேல் எப்படின்னாலும் அவங்களுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா அந்த நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, அதுவே நம்மளுக்கு பெருசு தான் இல்லையா. யாருக்காக பண்ணுறோம், நம்ம அப்பாவுக்காக பண்ணுறோம், நம்மளோட ஹஸ்பண்ட்காக பண்ணுறோம். எனக்கு என்னோடய அப்பானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உங்களோட அப்பா, எத்தனை பேருக்கு உங்களோட அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பரவாயில்ல, ஓரளவு நிறைய தான் காசு போட்டிருக்கிறேன். என்னால் 1.5 மாதத்தில் இவ்வளோக்கான போட்டிருக்கேனா அப்படின்னு நினச்சி கூட நான் பார்த்தது இல்லை. அவ்வளோ அமௌண்ட்ஸ் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஓகே, ஓரளவு நல்ல சேவிங்ஸ் தான் பண்ணியிருக்கிறேன் நான். நான் எவ்வளோ சேமிச்சிருக்கிறேன், என்னோடய சேவிங்ஸ் வந்து கரெக்டாக அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சதுக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு 500 மட்டும் கிடச்சிச்சு. இது போக பேலன்ஸ் இருக்கிறது இதில் இன்னொரு 500 சொல்லிடுறேன், இன்னொரு 500 இருக்குது. இந்த 500 வந்து எங்கள் வீட்டுக்கு என் ஹஸ்பண்டோட தம்பி வந்தாங்க ஒரு நாள், அப்போ போது என் குழந்தைங்களுக்காக கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 500 மட்டும் எக்ஸ்ட்ரா வந்தது. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தாலும் அதை வந்து உண்டியலில் போட்டுருங்க, அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்தது தான் இது ரெண்டுமே. அவங்க எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அதுலேருந்து 100 ரூபாய் எடுத்து முதலே வச்சுருவேன். அதுக்கடுத்து நம்ம கடைக்கு போகிறோம் இல்லையா, கடைக்கு போகும்போது எனக்கு என்ன செலவானாலும் சரி அதுலேருந்து 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி எடுத்து வைக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு வந்து இவ்வளோக்கான அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு. நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்னதாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நான் 5 ரூபா 2 ரூபாலேருந்து சேமிக்க ஆரம்பித்தேன். 2 ரூபாவில் சேமிக்க ஆரம்பித்தேன், அடுத்து 5 ரூபாவில் சேமித்தேன், அடுத்து 10 ரூபா, அதுக்கடுத்து 100 ரூபாய் வார வாரம் 100 ரூபாய் கொடுப்பாங்க இல்லையா, அதில் சேமிக்க ஆரம்பித்தேன். இப்போது எனக்கு வந்து தனியாக பாக்கெட் மணின்னு ஒன்று கிடையாது. இப்போ வீட்டில் எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து செலவுக்காக கொடுக்குற அமௌண்ட்டை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதே இது நான் கடைக்கு போய்கிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போம்போது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா கடையில் வர்ற சில்லறை காசு, சில்லறை காசுனால் இந்த காயின் எடுக்க மாட்டேன், 10 ரூபாய் 20 ரூபான்னு புது நோட்டாக வரும் இல்லையா, தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ ஒரு மாதத்துக்கு 4000 3000 இந்த மாதிரி அமௌண்ட்டே வந்துடும். ஏன்னா நான் ஜெராக்ஸும் வச்சுருந்தேன் இல்லையா, ஜெராக்ஸ்க்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் அமௌண்ட் வரும். ஸோ எடுத்து எடுத்து வைக்கிறது, ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்போம். இப்போ நான் சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த சீட்டுக்கு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்குவேன். நான் மாதம் ஃபஸ்ட்டு பிறந்ததுக்கப்புறமா கடையில் வர்ற அமௌண்ட்டை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்து வைக்கிறது மூலமாக அந்த மாதத்தோட கமிட்மெண்ட்டை வந்து எனக்கு நிறைவேற்றிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இல்லையா. இந்த மாதிரி தான் நம்மளோட கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் சின்ன சின்னதாக எடுத்து வச்சிங்கன்னா கூட மந்த் பிறந்தோடனேயும் நம்மளோட கமிட்மெண்ட்டை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாராலையும் முடியும்.
இன்னைக்கு இந்த உண்டியல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா, இன்னைக்கு டேட் என்ன, மே வந்து 16. நெக்ஸ்ட் வந்து என்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்க, எவ்வளோ காலத்துக்குள்ள இந்த உண்டியில் வந்து நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஒரு உண்டியல் வாங்குங்க. ஃபஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவேன்னா நான் உண்டியலை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா சேமிப்பு பழக்கம் இந்த உண்டியலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு காசே கொடுக்காட்டியோ நீங்கள் வந்து கேட்டு வாங்குங்க, எனக்கு பாக்கெட் மணியாக அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, அவங்க நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பாக்கெட் மணியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட சேமிப்பை. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் பண்ண தான் இந்த சேமிப்புக்கான ஹாபிட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து சேமிச்சு அவங்களுக்கு இல்லாத அன்னைக்கு ஒரு நாள் கொடுங்க. நீங்க அப்படி கொடுக்கும்போது தான் நான் கொடுத்த 10 ரூபாய் 20 ரூபாயை கூட நீ சேர்த்து இவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெருமைப்படுவாங்க. அதே நேரத்துல இன்னும் காசு கொடுத்து நீயே இனிமேல் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. நிச்சயமாக எல்லாராலையும் சேமிக்க முடியும். இப்போது கவுண்ட் பண்ணலாமா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமௌண்ட்ஸையும் எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, பேட்டரியோடது கலண்டு விழுந்துருச்சு. நான் பேட்டரி போட்டால் கூட ஒர்க் ஆகுமான்னு தெரில, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு காயின்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியேவும் இதில் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் சில காயின்ஸ் மட்டும் இதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறேன். கரெக்டாக 3010 ரூபாய் இருக்குது இதில். நான் கூட நினைக்கல இவ்வளோக்கான அமௌண்ட் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா. இனிமேல் நான் வந்து என்னோடய செலவு கணக்கு உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா எனக்கு எப்பப்போலாம் அமௌண்ட் கொடுக்காங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சுல, இதையும் சேர்த்து எடுத்து வச்சிடலாம். அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போ எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படின்னா 3500 ரூபாய் கிட்ட சேர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 2000 ரூபாய் வேணும். 2000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 1.2 கிராம் வந்து பை பண்ணுறதுக்கு வேணும். அதுக்கு வந்து 2000 ரூபாயோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். ஏன்னா கையில் அவ்வளோ இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கடைக்கு போகணும். அப்படி போனால் தான் நம்ம வந்து நினச்சதை அப்போ வச்சு நினச்சதை வாங்க முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ நம்ம என்றைக்கு நம்மளால் முடியுமோ அன்றைக்கி போய் வாங்கிக்குவோம். இதில் பேலன்ஸாக இந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே போட்டு வைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த பேக்கில் வந்து நான் எடுத்து வச்சிடறேன். எப்பவுமே நான் வைக்கும்போது இந்த 500 இந்த 100 இருக்கு இல்லையா, இதை தனியாக வச்சிருவேன். தனியாக வச்சுட்டு இதை மட்டும் ரப்பர் பேண்ட் போட்டு தனியாக வைப்பேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இதில் வந்து எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது மட்டும் எனக்கு 500 இருக்குது. இந்த மாதிரி 500 500 சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவேன் எப்போவுமே. நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது அப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ இதில் ஒரு 500 இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்றத மறந்து போயிடுவோம். இதில் ஒரு 500 இருக்குது, இங்கே ஒரு 500 இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் மறந்துட்டேன், உண்மையிலே சொல்லணும்னா மறந்துட்டேன். இன்னும் 2000 ரூபாய் வேணும்னு சொன்னேன் இல்லையா, இப்போவே எனக்கு 1400 ரூபாய் இருக்குது. இன்னும் 600 ரூபாய் தான். இந்த பாக்ஸில் காயின் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பாக்ஸில் உள்ள காயின் மட்டும் 1000 ரூபீஸ்க்கு இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் என்கிட்ட இருக்குது. எப்போ வேணாலும் போகலாம். அவங்க என்னைக்கு ஃப்ரீயாக இருக்காங்களோ அன்றைக்கி போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் எப்படி ரப்பர் பேண்ட் போடுறேன் அப்படின்றத காட்டுறேன். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு மட்டும் சொல்கிறேன். இதெல்லாம்
இந்த டப்பால ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டப்பால நிறைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு இனிமேல் எனக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காயினை எடுத்துகிட்டு போய் கடையில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பொருளை வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து காயினை மொத்தமாக கொடுத்து வாங்குற அளவுக்கு யாரும் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த 1000 ரூபீஸ் இருக்கு இல்லையா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க சொன்னாங்க நீ வந்து எவ்வளோ காயின் வேணாலும் சொல்லு, அந்த காயினை கொடுத்துட்டு உனக்கு தேவையான பொருளை கடையில் வாங்கிப்போ, ஆனால் பணமாக மட்டும் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு எப்படி வாங்கினாலும் ஒன்று தான் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட காயின்ஸ் 200 ரூபாய்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன், அதை விட அதிகமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி ஓகே. அதே மாதிரி நம்ம எப்போவுமே இப்போது ஃபுல்லும் வந்து எடுத்துடக்கூடாது. எதில் நீங்கள் அமௌண்ட்டை வந்து எடுத்து வேறு எதில் வச்சாலும் கொஞ்சமாச்சும் அதில் அமௌண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் காசு இருக்கிற இடத்துல தான் காசு சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தான் லாஜிக்கேவோ. நானும் அதே மாதிரி தான் எப்போவுமே அப்படி தான், கொஞ்சம் நிறையாவே அமௌண்ட்டுன்னு சொல்லி வச்சுக்கோமே, கொஞ்சம் நிறையா அமௌண்ட் இங்கே பாருங்கள் இவ்வளோ காலமாச்சும் அமௌண்ட் வந்து நான் போட்டுறேன். போட்டதுக்கப்புறமா இதோடு மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டாக ஒரு 20 ரூபீஸ் மட்டும் உள்ளே போட்டு வைக்கிறேன். இப்போ வந்து லாக் பண்ண போகிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. காயின்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்கிறேன் அப்படின்றதையும் அமௌண்ட்டாக நான் 20 ரூபீஸ் மட்டும்தான் போட்டு லாக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து 10s, 20s, 50s இது மூணுமே சேர்ந்து 800 ரூபீஸ் இருக்குது. இதில் ஒரு 200 ரூபா வச்சுருவேன். எப்போவுமே நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, எந்த பாக்ஸுமேவும் எம்டியாக வைக்கக்கூடாது, எம்டியாக வைக்காதீங்க முதல்ல. இது மட்டும் 800 இருக்குது. அதே மாதிரி இந்த பாஸ்புக் தான் நான் எப்போவுமே அமௌண்ட்டை யூஸ் பண்ணுவேன், ஏன்னா இதில் இப்படியே அச்சு வச்சு அமைங்க அமைங்க அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எந்த பொருளுக்குமே அதுக்கான மரியாதையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நோட்டு வந்து எப்போ அச்சடித்தாங்களோ யார் யார்கிட்டெல்லாம் போயிட்டு வந்துச்சோ அது கசங்கி பிசங்கி தான் இருக்கும் இல்லையா. நம்ம புக்குக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும். அதுதானே நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எவ்வளோக்கான நோட் வச்சுருந்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போது நான் இந்த பாஸ்புக்கை யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக அமௌண்ட்டை வந்து வச்சுட்டேன். இதில் இப்போது 3500 இருக்குது. அப்படியே இதிலேருந்து நீங்கள் அமௌண்ட்டை எடுத்தாலும் 3600 இருக்குது. நான் எதுக்கு 100 ரூபீஸ் கம்மியாக சொன்னேன் அப்படின்னா 3500 மட்டும்தான் நம்ம எடுத்து செலவு பண்ணணும், அதுக்காக தான் சொன்னேன் ஓகேவா. இப்போ வந்து இதெல்லாம் இந்த பாக்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இதையும் அப்படியே எடுத்து தனியாக இந்த பாக்ஸை பெட்ரூமில் ஒப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அது பக்கத்தில் இதையும் போய் வச்சுருவேன். இப்போது இன்றைக்கிலேருந்து ஃப்ரிட்ஜு மேலே வந்து வேறு பாக்ஸ் வைக்கலாம். இதை யூஸ் பண்ணிட்டோன்னா ஓகே, இதை யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா நான் எந்த எப்போ வந்து ஊருக்கு போகிறேனோ அப்போ இதை எடுத்துகிட்டு போகணும். இதை எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இல்லையா, எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்கள். இப்போவே என்னால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே தூக்கியிருக்க முடியல. மேக்ஸிமம் இதில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம ரூபா நோட்டாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக அப்படி தான் பண்ணணும், வேறு ஆப்ஷன்லாம் இது கிடையாது. பார்க்கலாம். கிட்டத்தட்ட என்னால் இவ்வளோ அமௌண்ட் சேமிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் நிச்சயம் இதை விட அதிகமாகவே சேமிக்க முடியும். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக இதோட அதிகமான அமௌண்ட்டை சேமிக்க முடியும். இல்லை என்னால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் சேமிங்க. சேமிக்கும் போது உங்களுக்கு அந்த பழக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். மினிமம் சின்ன லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஒரு மாதம் அதை பழகிட்டோம் அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கூட அமௌண்ட் செட் பண்ணிக்குவோம். இப்படியே ஒவ்வொரு மாதமும் என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக சேமிக்க முடியும். எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்காகவும் தான் நான் காத்திருக்கிறேன். நீங்கள் வந்து எந்தளவுக்கு ரிப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து என்னோட வீடியோஸ் வந்து எந்த அளவு இருக்கணும், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியும். நேற்று நான் போட்ட வீடியோவில் வந்து எல்லாருமே நிறையா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் சந்தோஷப்படுவேன்.
அமௌண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வேகமாக 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகணும், கண்டிப்பாக ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. தயவு செஞ்சு எனக்காக என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கமெண்ட் பண்ணவும் நீங்கள் எப்பயுமே மறக்காதீங்க. தொடர்ந்து ஃபாலோலையே இருங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து லைவ் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அது வந்து எந்த நாள் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ, சண்டே வந்து ஓகே நான் உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து சண்டே செலக்ட் பண்ணேன். இல்லை சண்டே எங்களால் முடியாது, அன்னைக்கு ஒரு நாள் தான் ஃபேமிலி கூட ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு எந்த நாளில் போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்து லைவ் போடுவோம். லைவில் நீங்கள் என்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ அதை டைரெக்டாக கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அது மாதிரி அந்த வாரம் ஃபுல்லும் எந்த மாதிரியான கான்செப்ட், எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நம்மளுக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் கேட்குறத பண்ணுறதுக்கு தானே நான் இருக்கிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன். மறக்காமல் லைவ் எப்போ போடணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு ஓட் போல் கூட நான் ஸ்டார்ட் பண்றேன், எந்த நாள்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் வந்து 3:00 இல்லை 4:00 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டைம் தான் தம்பி தூங்குவான், அவன் தூங்கும் போது எனக்கு லைவ் உங்க கூட வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இப்போவே ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை.